ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு ஷாப்பிங் போய், கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 months. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி, அப்புறம் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கே பண்ணலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து மதுரையில் இருக்கேன், கூடிய சீக்கிரம் சென்னை போக போகிறேன். ஸோ மதுரையிலேருந்து என்னென்னலாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, அந்த பஜாருக்கு தான் போகிறோமே, உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஏதாவது பார்த்தேன், நல்ல கடை ஏதாவது, நல்ல டிசைன்ஸோட, நல்ல புது புது மாடல்ஸோட, அதாவது புதுவிதமான பாத்திரங்கள் ஏதாவது பஜாரில் இருக்கான்னு சொல்லி நான் தேடும்போது உங்களோடையும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற வ்ளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் கூட யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அமீத் மாஸ்க் எல்லாம் போட்டு, பேபியோட டைப்பர் பேக் எல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருக்கான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பேபி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பேபியை வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது வந்து சேஃப் கிடையாது, அதனால பேபி வந்து என்னோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் காட்ட போகிறேன். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மதுரை கீழவாசலில் கடை இருக்குது. நான் வந்து ஒரு வ்ளாக் வீடியோ ஜாக்ஸ் லைஃப் ஸ்டைலில் நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எப்படி நான் அந்த கடையை கண்டுபிடிச்சேன், என்னென்னலாம் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கடைக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா முத்து மெட்டல்ஸ். இவங்க வந்து கீழவாசலில் ரொம்ப வருஷமாக கடை வச்சுருக்காங்க மதுரையில். ஆன்லைனும் பண்ணுறாங்க. ஆன்லைனில் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதாவது கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் விலை சொல்கிறது வீடியோவில் பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் வீடியோவில் விலை இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு விலை வந்து இல்லை. ஸோ நீங்கள் அந்தந்த ப்ராடக்ட், உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அந்த இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கான விலையை சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கொரியர் எந்த ஊருக்கு அனுப்பணும் அப்படின்றதே சொன்னீங்கன்னா அவங்க அனுப்பியும் விட்டுருவாங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அந்த கடைக்குள்ளே போய் என்ன நல்லா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கேரியர். இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான ரேஞ்சு, ஒன்றுன்னு சொல்ல முடியாது, அடுக்கடுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தட்டு, தட்டு வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாங்க, இதுலேயும் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு சைஸ்லேயும் ஒரு ஒரு பேட்டர்ன்லேயும் அப்படியே வந்து ஒரு செட்டாக எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருந்தது. அதை 100 கிராமில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிலோ 1.5 கிலோ போடுற அளவுக்கு கூட உங்ககிட்ட டப்பாஸ் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 5 கிலோ 10 கிலோ போகிற அளவுக்கு பெரிய பெரிய டப்பாஸும் அவைலபிளாக இருக்குது. அவங்க கடையில ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்காங்க, அது அவங்க நம்மளுக்கு காட்டுறாங்க, பார்க்கலாம். இது வந்து ஜேவில் பிராண்ட், உங்களுக்கு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷின்ல தான். எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்னதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் வரும், இல்லை சீத்துரு டப்பாவா வரும். குவாலிட்டியாகவும் இருக்கும், ஆனால் பட் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு எதுவுமே இதாக ஃபைபர் மெட்டீரியல், ஃபுல் ஃபைபர் தான். சோ அது ஃபைபர் அண்ட் ஸ்டீல் ஃபைபர் வந்து 304 ஸ்டீல் வந்து. சோ நமக்கு அந்த ட்ரான்ஸ்பரன்சி, நம்மட உள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரியிறதுக்காக இந்த இடத்துல ஃபைபர் கொடுத்திருக்காங்க. ஃபுட் கிரேட் மெட்டீரியல் இது. சீத்ரோ எல்லாமே சீத்ரோ தான் உங்களுக்கு வரும். இது பாருங்க, இது வந்து நல்ல டிசைனா இருக்கு. ஆக்சுவலி இந்த மாடல் வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு மாடல். ஏனா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கவுண்டர் டாப்ல ஆக்குபை பண்ணாது. இப்படி வச்சீங்கனா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அது இப்படி வச்சீங்கனா நிறைய டப்பா எடுக்க முடியும். இப்போ நம்ம நம்மளுடைய ரேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இதை இப்படி வச்சோம்னா 5 டப்பா தான் வைக்க முடியும். அதே நம்ம இப்படி வச்சோம்னா 10 டப்பா இதில் அடுக்க முடியும். ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பாக்ஸஸ் வந்து நம்மளோட ரேக்கில் அடுக்கி வச்சுக்கலாம். என்ன இதில் வேணுமோ அந்த இதில் கிடைக்கும். உங்களுக்கு ரவுண்டு ஹோல்டு ரவுண்டு வேணுமா, அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ராக்கெட், இது ராக்கெட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஓ, இது வந்து லாங்காக வந்து ராக்கெட் மாடல்னு சொல்லியிருக்காங்க. 304 இது மேட் பாலிஷிங். ஒரு நினைக்க வேண்டாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப ஒரு எலகெண்டான லுக்கு. நம்மளுடைய மாடுலர் கிச்சனில் ஒரு அழகாக
அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இந்த JVL பிராண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களோட மெயின் டீலரே வந்து இவங்க தான் மதுரைக்கு. சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இவங்க தான் வந்து மெயின் டீலர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே ப்ரைஸஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் சாதா நார்மலாக டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்லேயே வரும். சூப்பரா இருக்கு டிஃபன் பாக்ஸ் பாருங்களேன். உனக்கும் வாங்கிக்கலாமா? நீங்க பாருங்க உள்ள கூட்டு வைக்கிறது அப்புறம் ரைஸ் வைக்கிறது. நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க வரைக்கும் கொடுத்து விடலாம், நல்லா இருக்கும். வாங்கிக்கலாமா? இது என்ன பிரைஸ் வருது? அது போக இப்ப உள்ளுக்குள்ள குழம்பு வச்சுட்டு கொட்டாம இருக்கிறாண்டே இவங்க தனியா இது பண்ணிருக்காங்க. இந்த ரப்பர் ஐஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்படின்றப்ப உங்களுக்கு ஃபிக்ஸடா இதாகும். ஓகே, ஸோ கீழே இருக்கிறது வந்து மேலே சிந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சிந்தாது உங்களுக்கு எதுவுமே டேமேஜும் அவ்வளோவா வராது. ஸோ இது வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் மாடலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாட் பாக்ஸ் தான் உங்களுக்கு. 4 ஹவர்ஸ் வரைக்கும் சூடு தூக்கி 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 4 ஹவர்ஸ் வரைக்கும் சூடு தாங்குது. 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து ரைஸ் ஃபில்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே. ரைஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு, மட்டன் எதுனாலும் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கிறதுலே பெரிய சைஸு 1 kg பிடிக்கும். இது இருக்கிறதுலே சின்ன சைஸு, இதில் வந்து ஒரு 1/4 kg வரைக்கும் கழுவிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து 5 sizes வச்சுருக்காங்க. ஸோ 1/4 kg 1/2 kg 3/4 kg 1 kg 1.5 kg இந்த மாதிரி 5 sizes அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட்டு வெயிட்டாக இருக்குது மெயினாக, அப்படி லைட்டாக உடஞ்சி போகிற மாதிரிலாம் இல்லை. அப்படி நல்லா தூக்குனிங்கன்னா நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் காய்ச்சி வச்சுக்கிறதுக்கு, பருப்பு களையிறதுக்கு, அரிசி களையிறதுக்கு, இது எல்லாமே நம்ம வீட்டில் தேவைப்படுற ஒரு விஷயந்தான். நிறைய பிளாஸ்டிக் பொருள்களை நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குண்டான்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அந்த குண்டாங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஷேப்பில் இருந்தது, ஆப்பிள் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துலலாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஜக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஜக்கும் இருக்குது. ஸோ ஹமீத் வந்து சொல்லிட்டு இருந்தான், இது வந்து பாருங்க மம்மி எலிஃபண்ட் ட்ரங்க் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சொம்பு வகைகள், அதுலேயும் சின்னதில் ஆரம்பித்து பெரிய அளவு வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சின்ன சின்ன குடம், அந்த குடம் வகையிலும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குக் பண்ணும்போது பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குடம் வாங்கி அதில் வந்து பிடிச்சி வச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு இந்த இது, இது வந்து அரிசி கொட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ஜார், ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இது அதே தான், எல்லாத்தையும் உடைக்க கூடாது வச்சு. சூப்பர்பா. ஸோ கீழே ரைஸ் மேலே கூட்டு வச்சு முடிக்கலாம். எல்லாத்துலேயும் செட்டில் இந்த மாதிரி ரெண்டு அடுக்கில் வந்தாலும் அந்த மாதிரி இருக்கு ரைஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு
நிறைய சாப்பிட்றது பத்தாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க வரைக்கும் நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்து விடலாம். இதில் வந்து ரைஸு, மேலே வந்து கூட்டு, இல்லை கீழே வந்து சப்பாத்தி ரோல். நீங்கள் ஆக்சுவலி ரோல் கூட இல்லை, நல்லா வச்சுக்கலாம். ரவுண்டு நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்ட் கலர் ரவுண்ட் பாக்ஸ் வந்து நம்மளால் ரோல்ஸ் வந்து உள்ளே வைக்க முடியாது. சப்பாத்தி ரோல், பிரெட் ரோல்லாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸுமே உள்ளே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக வந்து எனக்கு ரவுண்டை காட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சின்ன டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிளால் சர்வ்க்கு கரெக்டா இருக்கும். நம்ம நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த்துக்கும் ப்ராப்ளம் வராது. இல்லை நீங்கள் பசும்பால் வாங்குறீங்கன்னா டைரெக்டாக பசும்பால் இதிலேயே கூட நீங்கள் வாங்கி அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் காய்ச்சதுக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் இருக்கனால ஈஸியாக இருக்கும். இதே வந்து ஒரு பாத்திரத்தில் வாங்கி அப்புறம் அதை திரும்ப நம்ம பால் பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சூடு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கீழே சிந்தும். இதில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து சிந்தாது. அதுலேயே வந்து சைஸஸ் இது வந்து சின்னது, சின்ன கப்பு அதுலேயே நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு சைஸு கொடுங்க, இது சைஸ் பாருங்க, இது 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 சைஸ் வாரியாக நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐட்டம் எடுத்துட்டீங்கன்னா ஸ்மால் டு பிக் சைஸ் வரைக்கும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அடுத்து வந்து இந்த மாதிரி உலக்கு, இந்த உலக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பித்தளை வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேயும் வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய உலக்கு வரைக்கும் வந்து எல்லாமே படி உலக்கு இருக்குது இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸு. இவங்ககிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லை, அவங்க காப்பர் பண்ணுறாங்க, பித்தளை பண்ணுறாங்க, அலுமினியம் வகைறவும் நிறைய இருந்துச்சு. பட் நான் அலுமினியம் வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து அதை ஷூட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கடையை டைரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட அட்ரஸையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த அட்ரஸில் போய் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அங்கே பார்த்து வந்து ஷாப் பண்ணிக்கலாம். விலை எல்லாமே ரொம்ப ரீசனபிளாகவும் கம்மியாகவும் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து கல்யாணத்துலலாம் இந்த குங்குமம், அதுக்கப்புறம் சந்தனம், கல்கண்டு இதெல்லாம் வந்து வரவேற்புக்கு வைப்பாங்கல்ல தட்டு, அந்த தட்டும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. மெயினாக நான் அவங்க அந்த கடையில் இவங்களோட கடையில் வந்து பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாண சீர் இதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. பூஜை எல்லாம் வேற எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதுல சூப்பர் மம்மி சூப்பர் ஹமீதுக்கு இதுக்குல என்ன வைக்கலாம்? ஹமீது இதை நல்லா டெக்கரேட் பண்ணி ஹமீதோட பென்சில் ரப்பர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ள வாங்கிட்டோம். ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜா இருக்கும், இந்த பூஜாவில் தான் போய் டீ வாங்கிட்டு வருவாங்க ஸ்டாஃப்ஸு. இதை காட்டி இன்னும் கொஞ்சம் பெரிய பூஜா. ஸோ நாலு ஸ்டாஃப் இருந்தாங்க கடையில், அப்போ வந்து உங்களுக்கு அதில் ஊற்றி கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பூஜாவை பார்த்தீங்கன்னா அது ஞாபகம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயே வந்து கைப்பிடியோடு இது வந்து கைப்பிடி இல்லாத பூஜா. பூஜான்னு சொன்னேன், பூஜா பிடிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது, இது பூஜா மாடல். ஸோ இப்போ அடுத்து நான் வந்து உங்களுக்கு இந்த பெரிய பெரிய அண்டாஸ் அதெல்லாம் காமிச்சிடுறேன். அண்டாலையும் வந்து உங்ககிட்ட எக்கச்சக்க வெரைட்டி இருந்தது. இது வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஈயம் பூசி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பெரிய பெரிய தாம்பாளம், தாம்பாளம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருந்துச்சு, பித்தளையிலையும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து ஸ்டூல்ஸ் வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு சைஸ் ஆஃப் ஸ்டூல்ஸ் இருந்தது. குட்டியாக உட்கார்றது மாதிரி ஸ்டூலு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு, அப்புறம் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்டூல், இந்த மாதிரி நிறைய சைஸஸில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பிளாஸ்டிக்கில் உட்கார்ற
பலகா அதெல்லாம் வந்து நம்ம வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். நெய் ஜாடி இது வந்து மூடியோட அப்படி வந்துடும், ஆனால் உங்களுக்கு இது வந்து கிரிப்பாக மூடாது. ஸோ நம்ம கீழே வந்து ஒரு ஆர்கனைசர் வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கிறணும். இது எப்படியும் வந்து ஒரு 250 ml நெய் பிடிக்கும். இது சிறுசும் இருக்குது பெருசும் இருக்குது. ஸோ 100 ml இருந்து பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. டபுள் ஆப்பிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. மீல் சாப்பாடு சாப்பிடுவோம்ல நம்ம, ஒன்று வாங்கலாமா வீட்டுக்கு? சென்னையில் வந்து இது இருக்கும்ல அடையாள சாப்பிடுவாங்க. இது பிளேட்டு சங்கீதா சங்கீதா சொல்றியா? சங்கீதா ரெண்டு சைஸ் ஃப்ரைன் கரண்டி. இப்போ இந்த மாடல் தானே போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும். நல்ல வெயிட்டாக இருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஒரு ஷேப்பாக இருக்குது பாருங்கள், ஒரு பவுல் மாதிரி. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீளமாக இடம் கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒட்டியாக இருக்கிற மாதிரி சிலிண்ட்ரிக்காக அதாவது பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸு. இதுவும் வந்து நிறைய சைஸ் வாரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரே தனித்தனியாக வாங்காமல் இப்போ ஒரு சைஸில் நாலு ஒரு மாடலில் நாலு சைஸு அப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கிச்சனில் வந்து இடம் ரொம்ப ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணாது, ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இந்த பாலெலாம் விற்பாங்கல்ல அந்த இது யூஸ்வலாக வந்து பால் ஊற்றுற தூக்கு வந்து இதில் தான் இருக்கும், அலுமினியத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதுவுமே இவங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பெரிய பெரிய தூக்குவாளி, எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், தூக்குவாளிலேயே ஒரு 3-4 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க. அதனால் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். இந்த பால் தூக்கு, அதுக்கப்புறம் வந்து இது நார்மலாக வந்து ஒரு தூக்குவாளி. இப்போ நம்ம கடைகளுக்கு வந்து இந்த கறியெலாம் வாங்க போகும்போது, வெஜிடபிள் கோழி அதெல்லாம் வாங்க போகும்போது நம்ம வந்து இந்த மாதிரியான தூக்குவாளிகள் எடுத்துகிட்டு போகலாம். தூக்குவாளிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அவங்கக்கிட்ட. அடுத்து பால் தூக்கு, பால் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தூக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணெய் வந்து வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து நிறைய இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குப்பை பண்ணாது, குட்டி குட்டி கபோர்ட்ஸில் கூட நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே அவங்க கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸு, நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சோனையுமே ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக வந்து அவங்க ஒரு ஒரு ப்ராடக்டாக எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அன்னைக்கு. ரொம்ப சின்சியராக எப்பயுமே வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்க அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது என்னப்பா? பூஜை பண்ணலாம். ஆமாம், கட்டு மணி மாதிரி கோயிலுக்கு கட்டிக்கலாம். ஆ, டோர் வந்த மாதிரிலாம் சாமி. சரி சரி சரி. இதெல்லாமே இது எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பூஜை ஜாமான் வாங்கிக்கலாம். ஓகே, பழைய ஜாமத்தை எடுத்துக்கிறீங்க நீங்கள்? பழைய ஜாமான் எடுத்துக்கிட்டு பூஜை ஜாமான் வாங்கிக்கலாம்.
பிள்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்க இந்த தூக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டா பாத்திரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதில் 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி அரிசி பருப்பெல்லாம் போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்குவாங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற அதுக்கு தான் மெயினாக அந்த அண்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 12 லிட்டர்லேருந்து 35 லிட்டர் வரைக்கும் அவங்க கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது சைஸஸ். மூடியும் இருக்கு இந்த இடத்துல வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மேலே எடுக்கிற மாதிரி அந்த கிரிப்ஸ் போட்டு கொடுப்பாங்கல்ல அதுக்கு. ஸோ நம்ம கடையை ஷூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுலேயும் வந்து ஓகே ஷூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்காக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ஆளை தனியாக எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து உங்களை செல்லிங் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களை டேரெக்டாக அனுப்பிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச்.